பேப்பர்ல என்ன குடுக்கு பாருங்க அண்ணே ஆ அமெரிக்க ஜனாதிபதி கென்னடி நாளை இந்தியா வருகிறார் அண்ணே அவர் செத்து எத்தனை வருஷம் ஆச்சு அதானே ஓ இது பழைய பேப்பர் புது பேப்பர் படிங்க காணவில்லை என் மகள் மணிமேகலையை காணவில்லை கண்டுபிடித்துக் கொடுப்பவர்களுக்கு 5000 ரூபாய் பரிசு தரப்படும் 5000 ரூபாய் அண்ணே அடையாளம் கண்டுபிடிங்க அண்ணே தலைமுடி வெள்ளையாக இருக்கும் சின்ன வயசுலயே பித்தத்துல நரைச்சு போச்சுன்னு நினைக்கிறேன் வெள்ள சேலை கட்டி இருப்பாள் ஆமா வெதா போல் இருக்கு சின்ன வயசுல புருஷன் செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன் வயசு வயது 80 என்ன அவ்வையார் காணாம போயிட்டாங்களா இத கண்டுபிடிச்சு கொடுத்தா என்ன கொடுக்காட்ட என்ன யார் விளம்பரம் கொடுத்துக்கா பாருங்க அவங்க அம்மா அவங்க அம்மா வயசு 108 ஐயோ ஒரே கரெக்ட் குடும்பமாவே இருக்கு யூனிஃபார்ம் போட்டதுல இருந்து இந்த ஒரு வேளை தான் ஒழுங்கா செய்றீங்க இல்ல சார் மூணு வேளை செய்றேன் சார் என்னயா சாப்பிடுறதா சேரா தொப்பி எங்கயா உங்க தலைமையில இருக்கு சார் உன் தொப்பி எங்கயா ஓ ஏன் தொப்பியா டேபிள் மேல வச்சிட்டேன் கான்ஸ்டேபிள் மேல வச்சிரறேன் யூஸ்லெஸ் ஒண்டர் ஃபோர் சார் வணக்கம் சார் இங்க நிக்கிறாரு கேர்ஃபுல்லா கவனிச்சுங்க டிஎஸ்பி ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன் சரி சார் போயா கேர்ஃபுல்லா நாம இன்னைக்கு கேர்ஃபுல்லா இருந்திருக்கோம் போன வாரம் இதே ஸ்டேஷன்ல ரெண்டு துப்பாக்கி காணாம போயிருக்கு சும்மா இறியா 104 சர்வகட்சி மறியல் போராட்டத்துக்கு நான் மெடிக்கல் லீவு போடலாம்னு இருக்கேன் அடடடடா டியூட்டில போட்டாலும் கிழிச்சிருவே அதுக்கு இல்லையா தலைய பறைய முடியே இல்ல இனிமே முடி முளைக்கவே போகுது வாழைப்பழ தொலி போட்டாலே தாங்காது எவனால கள்ள தூக்கி போட்டானா என்ன ஆகும் என்ன ஆகும் இந்த நாட்டு ஜனத்தொகையில உன்ன குறையும் வாய கழுவியா அவசரம் பிடிச்ச மாதிரி டேய் பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது வந்தா உயிரை பத்தி கவலைப்பட கூடாது நான் சாகிறதுக்கு பயப்படலையா நான் செத்து போயிட்டா என் முண்டாட்டி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிருவாளா அதுக்கு தான் சாகிறதுக்கு பயப்படுறேன் உன் சம்சாரத்தை சும்மா சொல்லக்கூடாது கண்ணகி சிலைக்கு பக்கத்துல அவளுக்கு ஒரு செலவு வைக்கணும் அந்த காலத்துல என் முடி சுருசுருளா இருந்தது பூரா முடி என் பொண்டாட்டி புடிஞ்சி எரிஞ்சிட்டா பொண்டாட்டி அடக்கி ஆடுறதே ஒரு கொலையா கலையா ஆமா உன் சம்சாரம் எப்படியே என் சம்சாரம் தலைமுடி எல்லாம் புடுங்க மாட்டா அவரா மீசதான் அவ புடிங்கி புடிங்கி தான் என் மீசை இந்த சைஸ் ஆயிருச்சு அதுல இருந்து என்ன புரியுதுனா புடிங்க வேண்டியதானே அவ சும்மா இருந்தால நீ புடுங்க சொல்லுவ போல இருக்க நீ கொடுத்து வச்ச வையா நான் தான் ஆளையில மாட்டிட்ட கர மாதிரி ஆயிட்டேன் யோ ஒரு நாளைக்கு என் வீட்டுக்கு வந்து என் சம்சாரத்தை தள்ளிட்டு வந்துறவா அது இல்லையா புத்திமதி சொல்லியா புத்திமதி சொல்லுவேன் உன் சம்சாரம் என்ன அடிப்பா கண்டவன் சம்சாரத்துக்கிட்ட எல்லாம் அடி வாங்குறதுக்கு எனக்கு என்ன தலை எடுத்தா இந்த பாரு நாயுடு வர்றாரு என்ன நாயுடு இப்போ லேட்டா பிஸ்கோத் பசங்களா ஓயா பன் ரொட்டி வெள்ளக்காரன் காலத்திலே நான் இப்படி தான் வருவேன் கடைசி வரைக்கும் கான்ஸ்டபிளாவே இருக்க ப்ரமோஷனே கிடையாது வருது சாக மாட்டேங்கறானே ஒரு நாளைக்கு ட்ரெயின்ல இருந்து புடிச்சு தள்ளிறேன் செத்துறேன் இந்த நாயுடு ஆவுனா வெள்ளக்காரங்கறான் இல்லடா ஜப்பான்காரங்கன்னு சொல்றான் யோ டெலிபோன் வந்திருக்கு ஏதாவது கொலைகளைனா இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் லீவுன்னு சொல்லிரு அதுக்கு தான் நாயுடு இருக்காரே சரி மாமூலா படு ம் சார் 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 எனக்கு ஒருத்த மிரட்டல் கடிதம் எழுதுறான் சார் என் வீட்டுக்கு போற ரோட்ல இருக்க சார் அவன் வீடு உண்டிக்கு உண்டி வாடான்னு கிண்டி கூப்பிடான் சார் கிண்டிக்கு வர சொன்னானா நீ என்ன குதிரையா என்ன பண்ண போறதா உத்தேசம் அவன் இருக்கிற தெரு பக்கம் போறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் சார் பேர் கூட நம்ம டிபார்ட்மெண்ட்ல உங்கள மாதிரி ஃபியூஸ் பண்ண பல்பு எல்லாம் ஏன் தான் இன்னும் கழட்டாம வச்சிருக்காங்களோ யோ லைட் போடியா யோ சுவிட்ச் போடியா நீ போடு போடியா நீ போடு போடியா யாரோ ஒருத்தர் போடுங்கயா போட்டுருவோம் அந்த பல்பு பீஸ் போச்சு ஆமா சார் ஏன் தான் பீஸ் போன பல்ப இன்னும் கலட்டாம வச்சிருக்காங்களோ முதல்ல உங்களை கழட்டிடுற மரியாதைய வெளிய போங்க போங்கயா தூக்கி தூக்கி பழக கையோட வந்துருச்சு ஏயா ஐயா என்ன எழுதிக்கிட்டு இருக்காரு கதை எழுதிக்கிட்டு இருக்காரு ஓ சீட்டையும் ஏன் சீட்டையும் கிளிக்கிறதுக்கு சிவாசு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்காரு ஐயோ சும்மாவே முட்டாட்டி மதிக்க மாட்டேங்கிறா சீட்டு கிழிஞ்சது என் வேட்டையும் கிழிஞ்சது என்ன மணி அடிக்குது அதானே இன்னைக்கு பேப்பர் பாத்தியா பார்த்தேன் இன்னைக்கு மாலை மனசுல மனசு சஞ்சலம் போட்டுருந்துச்சு ஓ நேரம் அப்படி ஏ நேரம் எப்படியோ ஹலோ எஸ் குட் மார்னிங் சார் யோ கொலகாரம் பெற்ற சந்தில அண்ணன் தம்பி ஒருத்தர் ஒருத்தர் அருவாள் எடுத்து வட்டிக்கு போறாங்களா போய் என்னன்னு பார்த்து அவங்க சிண்டை பிடிச்சி எடுத்துருவாங்க சார் அண்ணன் தம்பிங்க சண்டைக்கு தானே சார் அவங்களே சமாதானமா போயிருவாங்க சார் பங்காளிங்க சண்டை தான் சார் பயங்கரமா இருக்கா எனக்கு தெரிஞ்சு அந்த தெருவுல சண்டையே நடந்ததில்ல சார் என் குழந்தைய புருஷன் கூட அங்கதான் சார் குடி இருக்கிறாரு நாய் குழச்சு நான் பார்த்ததே இல்ல சார் யோ அவங்க பயங்கரமான கேடிகாயா அருவாள் எடுத்தா வெட்டாம போட மாட்டாங்க போங்கயா ஐயோ என் குழந்தையா ஏதாவது பண்ணிட போறாங்க குழந்தையா சார் கோலகாரம் பட்டிக்கு போறேன் இதுதான் என் வீட்டு அட்ரஸ் எங்கயா 104 204 ரெண்டு பேரும் காணும் கோலகாரம் பட்டிக்கு போனவங்க இன்னும் வரலீங்க சார் ஒருவேளை அப்படியே வீட்டுக்கு போனாலும் போயிருப்பாங்க சார் சரியான சோம்பேறிங்க யோ ஜிப் ஒழுங்கா போடையா சாரி சார்
ஏயா நீங்க நின்னுக்கிங்க போங்கயா எஸ் சார் சார் இந்த ரெண்டு அருவாளை வச்சிட்டு தான் சார் அந்த பையில ஆட்டம் போட்டுருக்காங்க இத தூக்கி வீசுறாங்க சார் சார் ஒரு அருவாள் கழுத்து கொண்டுச்சு சாமானியம் புடிச்சதா சார் ஒரு அருவாள் என் இடுப்புக்கு வந்துச்சு நான் புடிச்சிட்டேன் அந்த பசங்க எங்க இருந்தாலும் இங்க வர சொல்லிட்டு வந்திருக்கேன் சார் சார் அவங்க பாக்குறதுக்கு எப்படியா இருப்பாங்க சுண்டக்கா பசங்க சார் இந்த அருவாளை தூக்க கூட சக்தி இல்ல சார் அந்த ரெண்டு பேரும் என் கண்ணல மாட்டி இருந்தாங்க நாங்க ஓடி இருப்போம் ஐயோ இல்ல இல்ல ஓடி அவங்க புடிச்சு இங்க கொண்டு சேர்த்துப்போம் சார் சார் நல்லவேளை நாங்க இங்க போறோம் இல்ல ரத்த ஆறு ராயப்பட்டு ஆஸ்பத்திரிக்குள்ளே ஓடி இருக்கும் சார் ஷட் அப் அருவாளை பார்த்தா பூசா தெரியுது புதுசுதானே வர்ற வழியில கடையில வாங்கிட்டு வந்தா சார் இல்ல சார் கந்தசாமி சார் புதுமாப்பிள சார் ஆமா சார் சீர்வரிசை கொடுத்தது ஏன் டிபார்ட்மெண்ட் இப்படி அசிங்கப்படுத்து என்ன அசிங்கம் இதை விட பயங்கரமான அசிங்கம் எல்லாம் பண்ணிருக்கோம் இனிமே இப்படி பண்ணீங்க உங்க ரெண்டு வருத்தி உள்ள தள்ளிடுவேன் சார் சார் மன்னிச்சிருங்க சார் இனிமே அப்படி பண்ண மாட்டோம் தெரியாதனமா பண்ணிட்டோம் சார் அதுவே கையும் கிளமா காட்டி கொடுத்துருச்சு சார் சார் இனிமே பாருங்க சார் நாங்க டியூட்டில பெர்ஃபெக்ட் உங்களை எவனாவது கொலை பண்ணட்டும் அவனை பிடிக்கிறோம் வேற எவனாவது கொலை பண்ணட்டும் அவனை பிடிக்கிறோம் அதையும் பாக்கலாம் உங்களை கொலை பண்றதையா போயா போயா என்னயா திரும்ப திரும்ப இங்கே நிக்கிறான் உலகம் இப்பதான் புரியுது போயா குட் மார்னிங் சார் ரெண்டு சைபர் நாளு ஒன்னு சைபர் நாளு அது சார் இல்ல சாரி ஆஹா ஏண்டா இந்த போலீஸ் வேலைக்கு வந்தோம்னு வருத்தப்பட்டுகிட்டு இருந்தேன் அந்த கவலை இன்னைக்கோட போச்சு எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த போலீஸ் வேலை தான் பாக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் உன் பேர் என்னம்மா மகாலட்சுமி சார் வெரி குட் ரொம்ப ரிஸ்கான இடத்துல தான் டியூட்டி பாத்திருக்கேன் மதுரை ராமநாதபுரத்துல டியூட்டி பார்த்த உனக்கு மெட்ராஸ் ரொம்ப சர்வசாதாரணமா இருக்குன்னு நினைக்கிறேன் பயங்கரமான பொம்பளையா இருக்காளே நம்ம பாச்சா அவகிட்ட பலிக்காது ஒண்ணு செய்வறனால ஒருவேளை இடியாமன் பேத்தியா இருக்குமோ பேத்தியே பொண்ணும் நமக்கு என்ன ஏயா நம்ம ரெண்டு பேரும் அறிவுப்படுத்துவோமா சும்மா ரியா ரொம்ப விலை கொடுத்து வாங்குறிய இங்க என்ன முப்பட தளபதிக்கு முடிச்சிட்டு விடாவா நடக்குது அந்த அம்மா இருந்த ஊரை கேட்ட உடனே என் பேரே மறந்து போச்சு உதவியாயிருந்து அவ்வளவு சீக்கிரம் அப்படி ஒரு முடிவை ஏன் எடுத்தீங்க நாங்க எடுக்கிறோம் அரசாங்கத்துல சம்பளம் வாங்குற அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமா எடுத்த முடிவைத்தான் நாங்க எடுத்திருக்கோம் ஹலோ எஸ் யார் பேசுறது நான் தான் 204 பேசுறேன் சும்மா இருயா என்னதே குழாயில தாராரா எங்க இருந்து பேசுறீங்க குழாயில இருந்து தான் இந்தயா நீயே பேசு ஹலோ என்னதே தகராரா பொம்பளைங்க முடிய பிடிச்சி எடுத்து மூணு பேருக்கு மொட்டை ஆயிருச்சா என்ன மிச்சம் மொட்டை தான் மிச்சம் யோ இது பொம்பளைங்க தர இருந்தாமா நீயே பேசுப்போ ஹலோ ஆ அப்படியா 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 பொம்பளைங்க சண்டையில ஒரே ரத்தம் வருதாம் குழாயில இருந்தா ஐயோ தகராறு இல்லங்க சீக்கிரம் புறப்படுங்க ஆம்பளைங்க தகராறுனா நாங்க வரலாம் இது பொம்பளைங்க தகராறு நீங்களே போங்க துணைக்கு வாங்க ஐயா ஏன் உங்களை கைய பிடிச்சி இழுத்துருவாங்களா கைய முறிச்ச மாட்டேன் வாங்கண்ணா நீங்க போய் தீத்து வைங்க ஸ்டேஷன்ல ஏதாவது தகராறு வந்தா நாங்க தீத்து வச்சுட்டு இங்கே இருக்கோம் ஷோ சரி நானே பாத்துக்கறேன் பொம்பளை ஆள முடியாது எதுவுமே கிடையாது ஏயா இந்த பொண்ணு போகுதே சண்டையில இருந்து திரும்பி வருமா நிச்சயமா வரும் எப்படி கவர்ச்சி இருக்க ஒரு சிரிப்பு ஒரு பார்வை பார்ட்டி க்ளோஸ் எஸ்ஏவே அப்படி தான் ஆனார் ஏயா லாக்கப் எல்லாம் ஒரே ரிஸ்ட்ல கிடக்குதே ஒரு ரூபாய கூட மாட்ட மாட்டேங்கிறானே நாட்டுல பூரா பயனும் திருடனாதான் தெரியறான் மாட்டிக்குவான் அமாவாசை வருது அன்னைக்கு எவனாவது மாட்டாங்களா போடுவான் மாட்டினா தப்பிச்சோம் இல்லன்னா நாம ரெண்டு பேரும் உள்ள போய் உட்கார வேண்டியதுதான் ஏன்னா மேலெடுத்து உத்தரவு அப்படி ஐசி என்ன ஆச்சு உனக்கு ஐஜின்னு சொன்னியே புண்ணாக்குன்னு சொன்ன ஐஜி நான் சொன்னேன் ஐசின்னு சொன்னயா அட போய்யா பத்தாக்குற பட்ஜெட்ல 50 பைசாவை வேஸ்ட் பண்ணிட்டே ஏய் குருவமா இத வந்துட்டேங்க கூப்பிட்டீங்களா வாட் இஸ் திஸ் பாலிஷ் எல்லாம் பாலிஷ் போட்டு நீ
என் மூஞ்சாவும் தெரியணும், அட்லீஸ்ட் என் மீசாவும் தெரியணும். என் பேரை களங்கப்படுத்திருக்கேன்னா நீ பாலி சரியா போடல. இல்லீங்களே, சரியா தானங்களே போட்டாங்க. பதிலுக்கு பதில் பேசற நீ? பேச மாட்டேன். வாய் திறக்க கூடாது. திறக்க மாட்டேன். மூடிக்கிட்டே மூடிக்கிட்டே. நான்சன்ஸ். இந்த சிங்கமுத்து பத்தி நல்லாவே உனக்கு தெரியும். தெரிஞ்சு இப்படி செய்யலாமா? வாய திறந்து பேசண்டி. வாய திறந்து திட்டுவீங்களே? அதுக்காக எப்ப மூடிட்டே இருப்பியா? அப்பப்ப என் மூடு தெரிஞ்சு திறக்கணும், தெரியுமில்ல? திற சரிங்கா. வாயாடி, இது முதல்ல மாதிரி திறக்கறீங்க. மச மசம் நிக்காத, பாலிஷ் போடு போடு. சீ, நீங்க ரொம்ப மோசங்க. நான் என்ன செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டா இருக்கிறீங்க. கையடி கையடி கைய. டியூட்டி ஃபர்ஸ்ட், ஃபேமிலி நெக்ஸ்ட். பிளடி கண்ட்ரி வைஃப். சார் நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன ஏட்டையா, சைக்கிள் பஞ்சரா? பாவம். டேய் வாய மூடுறா. ஸ்கூட்டர்காரரே, நான் அவசரமா ஸ்டேஷனுக்கு போனேன், கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்களேன். இந்த ஸ்கூட்டர்ல ரெண்டு பேருக்கு மேல போக முடியாது, சாரி சார். ஏட்டையா, ஒரு வரானால முடி நடைய வாங்க. ஸ்கூட்டர்காரரே, அந்த கோணக்கால நேர கொடுங்க, இல்லனா வண்டி எங்காவது மோதிரும். சார் நிப்பாட்டுங்க, சார் நிப்பாட்டுங்க, சார் நிப்பாட்டு. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சார், பாத்து போ. ஐயா கொஞ்சம் நில்லுங்க. என்ன இங்க ஒரே சத்தம்? இப்ப ஸ்கூட்டர்ல போனானே அவன் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டான். பாவம், கடைசியா எவன் மூஞ்சில முடிச்சானோ. நீங்க இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லிராதீங்க. ஏன், நீங்க போலீஸ் இல்லையா? ஆமாமா, நான் தான் போலீஸ், மறந்துட்டேன். இந்த கேஸ நானே எடுத்துக்கிறேன், நீங்க போங்க. இவரெல்லாம் ஒரு போலீஸ். பாவம், அவ ஆத்மா சாந்தி அடைய கொஞ்ச நேரம் ஆண்ட வந்து வேண்டிக்கிறேன். மீன் கடையில டியூட்டி போட்டாங்க, ஒரே ரவுடி கும்பலா போச்சு. இன்ஸ்பெக்டர் தனியா விட்டு ஓடி போயிட்டான்டா. தப்பிச்சு வரக்குள்ள ஒரே நாஸ்தி ஆகி போச்சு. இந்த பாரு, நான் ரூம்ல போய் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். வேற ஒருத்தர் நடக்குது. கையோட புட்டு வந்துற போது இதுக்கு முன்னால என்ன ரயிலுக்கு தண்டவாளம் மாத்தி விட்டு இருந்தியா? கால என்ன கலப்ப மாதிரி வளைஞ்சிட்டு இருக்கு, உன்ன எப்படி போலீஸ் கடத்திட்டாங்க? நான் வேலை சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆச்சு. எப்படி திருடன பிடிக்க போனேன்? நான் கொஞ்சம் தூரம் அவனை துரத்துனேன், அவன் கொஞ்சம் தூரம் என்ன துரத்துறான். முடிவு என்னாச்சு? பெரிய கல்ல தூக்கி என் கால போட்டான். அட பாவி, தப்பு பண்ணிட்டானே. என்ன, அவன் கல்ல தூக்கி உன் கால்ல போட்டிருக்க கூடாது, உன் தலையில போட்டிருந்தானா அன்னை கூட இந்த ஸ்டேஷன்ல புடிச்ச சனியே ஒளிஞ்சிருக்கும். ஆனா ஒண்ணு பக்கரி, உலகத்திலேயே இந்த மாதிரி கால் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் இருக்கு. ஒண்ணு உனக்கு இருக்கு, என்ன ஒண்ணு கழுதுக்கு இருக்கு. சார் அம்மா அப்புறம் போங்க சார். யாரு, உங்க அம்மாவா? இல்ல, இன்ஸ்பெக்டர் அம்மா. எப்படி இருக்காங்க? கோமா இருக்காங்க. ஓ, கோமா இருக்காங்க. ஸ்டேஷன் இங்க இருக்கு, நான் பின் வழியா சுத்தி போலான்னு நினைச்சேன். வண்டி ஏட்டுக்காரோ, இங்க தமிழே தகராறு, இதுல தெலுங்கு வேறையா? இப்படி டைம் ஏமி தெளிச்சா உனக்கு தெரியாதா? கண்ணாடி வேற பெருசா போட்டிருக்க. நீர் பணிக்கு வச்சாரா இல்ல போஜனத்துக்கு வச்சாரா? ஆமா, இது மதுரை முனியாண்டி விலாசி, பாய் குறிச்சா சாப்பிட்டு போலான்னு வந்தேன். ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் லேட்டா வந்துட்டேன், அவரும் ஸ்டேஷனுக்கே வர்றதில்ல, அது உன் கண்ணுக்கு தெரியாதா? சரி சரி, லோப்பல அம்மா கூப்பிடுறாங்க, போ. குஷ்மி, மே ஐ கமிங்? பக்கத்துல வாயா. என்னமே இவ்வளவு லேட்டு? சாரி மேடம், சைக்கிள்ல இருக்கிற டயர்ல இருக்கிற டியூப்ல இருக்கிற காத்து வெளியே வந்துருச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. என்னமே இது? இது பட்டன் உங்களுக்கு தெரியாதா? பட்டன் ஒழுங்கா போடு மேன், என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. உங்களை பத்தி தினம் நான் நல்லா பாத்துட்டு தான் இருக்கேன். டியூட்டில நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன், நிறைய பேத்த தண்ணியில காட்டுக்கு மாத்திருக்கேன், தெரிஞ்சுக்க. என்ன மாத்த முடியாது, நான் உன் புருஷன். ஏ குருவி, குருவி. டியூட்டி ஃபர்ஸ்ட், ஃபேமிலி நெக்ஸ்ட். கோ மேன். டிபேட்ஸா, நீ வீட்டுக்கு வாடி அம்மாளு. வணக்கம். என்னையா கேசா,
பொண்ணுல என்ன ஸ்டேஷனை சுத்தி பார்க்கந்தியா வீட்ல இருந்தா பொண்டாட்டி தொல்ல வெளியில வந்தா கடங்காரங்க தொல்ல நிம்மதியா ஒரு ஆறு மாசம் உள்ள இருக்கலான்னு வந்தேன் ஏண்டா நிம்மதியா இருக்க இது என்ன காஷ்மீரா சிம்லாவாடா டேய் இது போலீஸ் ஸ்டேஷன்டா ஏதாவது தப்பு பண்ணாதான் நாங்க உள்ள வைப்போம் ஏற்கனவே ஒருத்தன் டென்ஷன் பண்ணிட்டு போயிருக்கா மரியாதையா ஓடி போயிரு இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சதா வரும்போதே ஒருத்தன் தலைய வெட்டி கொண்டா என்னது ஆளுங்களே காணோம் மாயமா மறைஞ்சிட்டாங்களா சாவி இருக்கு முதல்ல போய் திறந்து இடத்தை பிடிச்சிருவோம் நீங்களாவது இறக்கப்பட்டு உங்க வண்டியில ஏத்திட்டு வரீங்க இதுல என்னங்க இருக்கு அம்மா இத நான் மறக்கவே மாட்டேம்மா இந்தாங்கம்மா ஒரு நிமிஷம் இருங்க இத வந்துறேன் என்ன ஏட்டையா டிரஸ் கூட கலட்டாம வெளிய நிக்கிறீங்க வீட்டுக்கு காவலா கடல்ல இருந்து ஒரு நொண்டிக்கால் நீர் யானை தப்பிச்சு ஊருக்குள்ள ஓடியாந்துருச்சான் அது வீட்டுக்குள்ள பூந்துட கூடாதுன்னு நான் காவலுக்கு நிக்கிறேன் அப்படியே ஏட்டையா நிக்கிறதா நிக்கிறீங்க அப்படியே நம்ம வீட்டு கொஞ்சம் காவலா இருங்க டேய் வீட்டுக்கு போடா இந்தாங்க குழம்பு ரொம்ப தேங்க்ஸ்மா நாளைக்கு ஸ்டேஷனுக்கு போகும்போது அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க சரி செருப்பு பிஞ்சு போயிடும் ஏங்க வெளியில நின்னுகிட்டு இது ஸ்டேஷன் இல்ல நம்ம வீடு உள்ள வாங்க எஸ்கியூஸ் மீ மேடம் எஸ் நீங்க உள்ள போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு இருங்க உங்ககிட்ட நான் பர்சனலா கொஞ்சம் பேசணும் ஜஸ்ட் a minute இந்த வரறேன் நான் ஏய் உட்காராத நில்லு நாங்க டியூட்டில சின்சியர் இல்லையா ஏதோ அவசரத்துல ரெண்டு பட்டன் போடாம வந்ததுக்கு எங்கள நீங்க தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிடுவீங்களா அது என் கடமைங்க எது புருஷனை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புறது உங்க கடமை பெரிய கைகை பரம்பரை ஆ உங்க பரம்பரை பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும் எடுத்து விட்டா நாரிடும் ஏய் எங்க பரம்பரையே போலீஸ் பரம்பரைடி எங்க அப்பன் போலீஸ் எங்க தாத்தா போலீஸ் எங்க தாத்தாவுக்கு தாத்தா போலீஸ் உங்க அப்பன் குதிரை வண்டி ஓட்டுறவன் தெருவில் இட்லி சுட்டு விக்கிறவா ஏதோ போனா போகுதுன்னு நான் கல்யாணம் பண்ணிட்டேன்டி ஏய் நீ வீட்டில் போர் அடிக்குதுன்னு சொன்ன போனா போகுதுன்னு உன்னை கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் படிக்க வச்சு போலீஸ் உத்தியோகம் வாங்கி கொடுத்தா நீ என்னையே இந்தாட்ட ஆட்டுறியா இங்க மட்டும் என்ன வாழ்தான் எங்க அம்மா கிட்ட இட்லி வாங்கி தின கடன் அடைக்க வக்கில்லாம தான என்ன கட்டிக்கிட்டீங்க ஏய் 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 பழசலா கிளறாத சரி சரி கொள்ளு ரசமும் பிறண்ட துவையல வச்சிருக்கே வந்து சாப்பிடுங்க என்னது கொள்ளு ரசமும் பிறண்ட துவையலுமா ஏண்டி உங்க அப்பன் குதிரைக்கு வைக்கிற கொள்ளை இன்னும் நீ மறக்கலையா வாத்தா இட்லிக்கு சட்னி ஆட்டுவாள பிறண்ட அதையும் இன்ன நீ விடலையா ஏய் காலையில வச்ச கோழி குழம்பு அது வந்துங்க எதிர வீட்டு போலீஸ்காரர் ஆசையா கேட்டாரு அதான் அவர் கொடுத்துட்டேன் ஏண்டி தொட்டு தாலி கட்டின புருஷனுக்கு கோழி குழம்பு வைக்காம எதிர் வீட்டு இருக்கிற நொண்டி கால் பையனுக்கு கொடுத்துருக்கிய நீ வழங்குவியாடி உங்க வாய்க்கு பிறண்ட எல்லாம் போது வாங்க என்னது எனக்கு பிறண்ட வாங்கண்ணா இந்த தெருவுல மங்கம்மாங்கிற ஒரு பொம்பளை பொண்ணுகளை வச்சு பிசினஸ் பண்றாளாமே அது எந்த வீடு எனக்கு தெரியும் ஆனா சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன் சொன்னா நீங்க அவளை புடிச்சிட்டு போயிருங்க அப்புறம் எனக்கு 1000 நட்டா அவளை புடிச்சா உனக்கே 1000 ரூபாய் நஷ்டம் இப்பதான் அவகிட்ட 1000 ரூபாய் கட்டி ஆயில் மெம்பர் ஆயிருக்கேன் வேணா ரசீத கட்டுங்களா பிச்சைக்கார நாயே நீ கெட்ட கேட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்து பொம்பளை கட்ட போற மவனே ஒரே அடி உன் ஆயுஷிய முடிச்சிருவேன் எங்கடா வீடு இதே தெருவுல நாலு வீடு தள்ளி அந்த மஞ்சள் வீடு தெரியுங்களே அதே தாங்க இத மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க நாட்டுல வேற எதையும் தெரிஞ்சு வச்சுக்காதீங்க பாரு பாரு ஏட்டையா அவ சொன்னபடிதான் தட் இஸ் பேட் ஹவுஸ் சைலன்ஸ் ஆயிரு நான் அவளை போய் கப்புன்னு புடிச்சு டோட்டல் ஒன் பையனை பாடுறேன் ஏட்டையா நீங்க அவளுகளை பிடிப்பீங்க டோட்டல் ஃபைனை கட்டிட்டு மறுபடியும் அதே தொழில் செய்வாளுங்க நீங்க கஷ்டப்பட்டு பிடிச்சும் பிரயோஜனம் இல்ல அதனால இந்த காய் சேட்ட பவரை யூஸ் பண்ணி அனுப்பிச்சிருங்க ஐ அம் ஜென்டில்மேன் கடமையில இருந்து கடுகாவும் தவற மாட்டேன் நான் அவளை புடிச்சே தீர்வேன் ஏட்டையா இப்படி செஞ்ச அப்படி எப்படி வாங்க விடுங்கடா அடிக்காதீங்க யார பார்த்து என்ன வார்த்தை கேக்குறான் அப்படி என்ன கேட்டா என்ன கேட்டானா உங்களால முடியலன்னு சொல்லுங்க நான் உள்ள போறேன் நீங்க வெளியில இருந்து காவல் காருங்கன்னு சொல்றேன் ஒரு ஏட்ட பார்த்து பீசி கேட்க வேண்டிய கேள்வியா இது இல்ல இதுக்கு முன்னால நான் அப்படி நின்றுக்கணும் எப்படி நான் கேப்பேன் எப்படி நான் கேப்பேன் ஏய் கேள்வி உள்ள வாங்கோ 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 ஏண்டி இவ்வளவு தூரம் அதே ரொம்ப நாள் ஆச்சா அதான் அப்படி புரியுது புரியுது கங்கா யமுனா காவேரி எல்லாரும் வாங்கோ ஓ எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ள தான் ஓடுதா இது வீடு லேது கடலு அல்லாஹே போய் கடல்ல குதிக்கோ குதிக்கிறே வாங்கோ கங்கா யமுனா கோதாவேரி காரடல்ல கவனிக்கோடி ஆ
எங்க எதுக்குங்க இதெல்லாம் ஸ்ட்ரிக் மெமரி திஸ் டே உன் பேர் என்ன ஆ குயில் குயில் எங்க ஒரு கூவு கூவு கங்கை கரை தோட்டம் தண்ணி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே கண்ணன் இது வேறயா நடுவினிலே உன்னை விட்டா புல் டே ஓதா ஆ ஈகெல்லாம் இடமே இல்ல என்ன இதெல்லாம் ஒரு போலீஸ்கார டியூட்டி நேரத்துல பட்டப்பகல் இதெல்லாம் பண்ணலாமாயா சாரி சார் ஒரு மூட்ல வந்துட்டேன் மூடா ஆயா உன்னை எல்லாம் ஆறு மாசம் சஸ்பெண்ட் பண்ணி உள்ளதெல்லாம் தயும் உனக்குள்ள புத்தி வரும் சார் என்ன சார் பெரிய தப்பு மாதிரி சஸ்பெண்ட் ஆகுது இதெல்லாம் பேசுறீங்க நாட்டு இதெல்லாம் சாதாரண மேட்டர் சார் இது சாதாரண மேட்டர் நிறைய ஸ்டேஷனுக்கு நோ ப்ளீஸ்டா அடுத்த மாசம் எனக்கு மேரேஜ் ஆக போகுது ஃபர்ஸ்ட் நைட்ல போய் நான் முடிக்கப்படாது பாருங்க அந்த பார்ட்டி என்ன தப்பா நினைச்சிருப்பாங்கிறதுக்காக இந்த பார்ட்டி கிட்ட நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன் ட்ரைனிங்கா வாய உள்ளதில்லை நான் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் ஆயா ஐயா காவல்துறைக்கு களங்கு ஏற்படுத்துறியா சார் ப்ளீஸ் ஒன் மினிட் என்னையா நான் உள்ள இருக்கிறதா யார் சார் சொன்னாங்க இந்த கடமை தவறாத கான்ஸ்டபிள் கற்பூரம் தாயா சொன்னாரு ஜஸ்ட் மினிட் டோன்ட் ஃபீல் செய்யறதையும் செஞ்சுட்டு சிலிண்டர் மாதிரி நிக்கிற ஒன்னா நான் போயிட்டு வந்து கிடைக்கிறேன் நடையா ஆண்டவனே வாழ்க்கையில இன்னைக்கு தான் முத முத திருட்டு தொழில் ஆரம்பிக்கிறேன் நீ தான் பா காப்பாத்தணும் ஏய் நில்லு அது எப்படா பேக் வீல சுத்தாம நீ சைக்கிள் தள்ளிட்டு போற ஐயா அது ஏய் இந்த ரகசியத்தை சொல்லிட்டு அப்புறம் சைக்கிள் எடுத்துப்போ அது ஒண்ணு இல்லைங்க இது ஒரு டெக்னிக்ங்க டெக்னிக்கா என்னப்பா சொல்ற இது வீலுங்க இதுக்கு கீழே ஒரு சின்ன வீல் செட் பண்ணிருக்காங்க ஓஹோ இத இப்படியே தள்ளிட்டு போனா வீடு போய் சேர்ந்துடுவேன் டயரும் தயாரு பாருங்க அடாடாடாடா என்ன விஞ்ஞான வளர்ச்சி கம்ப்யூட்டர் வந்தால் வந்தது கண்ணா பின்னான்னு வளர்ந்துருச்சு போற போக பார்த்தா நம்மளே நிக்க வச்சு தள்ளிட்டு போறாங்க இவருக்கு சார் சார் பூட்டின சைக்கிள் யாரோ தூக்கிட்டு போறத பாத்தீங்களா சார் பூட்டின சைக்கிளை யாரும் தூக்கிட்டு போல வீல் கடியில இன்னொரு வீல் வச்சு ஒருத்தன் தள்ளிட்டு போறான் அதான் சார் சைக்கிள் ஏய் அது கடையில சொல்லு ஒரு பெல்லிங் சார் ஒரு லைட்டிங் சார் ஒரு சீட்டிங் சார் சீட்டுக்கு அடியில ரெண்டு வீலிங் சார் இது எனக்கு தெரியாதா திண்டல் பண்றியா என்ன கலர்ரா சிகப்பு கலர் சார் சிகப்பு கலரா எனக்கே அல்வா கொடுத்துட்டு போயிட்டானா ம் சார் சார் சைக்கிள் கிடைக்குமா சார் இந்த ஏரியாவுல அவன் எங்க வைப்பானு தெரியும் நீ வா You are dismissed. Don't care. L-O-V-E, sab saare. J-I-S-S, is saare. Boya, boya, punnake. Putti kette, amanake. Tooti paath, yannache. Vela pala mannache, paya ya, paya. Attention! Hey, what a rascal! Ete ya? Engada? Ne, yeh salamala, ungu paati utukupara. Ejum, baba. Ama. சாப்பிடுறோம் ஏட்டையா விதிய மதியால வெல்ல முடியுமா நீ என்ன நினைக்கிறீங்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற நானும் அப்படிதான் நினைக்கிறேன் மகனே இன்னைக்கு உன்னை கஞ்சி காய்ச்ச போறாங்க அதான் உன் விதி மகனே இன்னைக்கு உன்னை கஞ்சி காய்ச்ச போறாங்க அதுதான் உன் விதி சாப்பிடுங்க சார் வையே
வேற என்ன சார் வேணும்? போய் ஆம்பிளட் உண்டா, ஓடு 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 ஓடு. என்னப்பா அது கரண்ட் ஆஃப் ஆகி போச்சே? டேய் இதுக்குள்ள எப்படா சாப்பிடுறது? ஜென்ரேட்டர் போடுங்கடா. என்னடா ஹோட்டல் இது? டேய் டேய் இவன் எங்க சார் அவரு? நான் அவன் தானுங்கண்ணா தேடிட்டு இருக்கேன். அவன் போனா பரவாயில்ல, சாப்பிட்டதுக்கு 290 ரூபாயும் தட்டு பாத்திரம் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். அதுக்கு ஒரு 290 ரூபாயும் 500 ரூபாய் மொத்தம் கொடு. பணமா ப்ரோ? என்கிட்ட பைசா கூட இல்லைங்கண்ணா. எனது பணம் இல்லையா? டேய் நீ சாப்பிட்டது கூட பொறுத்துக்கணும்டா. உன் கூட வந்தானே கருமுண்டம், அவன் என்ன சப்ளையர் ஆக்கிட்டு போயிட்டான்டா. டேய் தம்பிகளா, இவன் கைய கால ஒடிக்கடா. நோ ஹேஸ்டிக்கு முன்ன நமக்குள்ள என்ன பேசுறா? டேய் அடி அடி, டேய் யாரை கீழ குத்துற? ஆ அம்மா ஐயா, அம்மா ஐயா 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 அம்மா. ஏண்டா கை கால நல்லா இருக்கல, உழைச்சு சாப்பிட. ஏன்டா பிச்சை எடுத்து நாட்ட கேவலப்படுத்துறீங்க? நான் உங்ககிட்ட பிச்சை கேட்டேன்? இல்ல. நீ எனக்கு பிச்சை போட்ட? இல்ல. அப்புறம் என்ன தத்துவம்? ரோட்ல நடந்து போக விட மாட்டேங்கிறானுங்க இவனுங்களா, ஒரு கற்பனை பண்ணிக்கிறானுங்க. காது ரெண்டுலயும் அடிச்சிட்டானு போல் இருக்கு, வலி தாங்க முடியலடா. இத நான் எங்கேயோ பாத்துருக்கேன். நீயாடா என்ன நடுத்தர இப்படி அலங்கோலமா அலை விட்டுட்டியாடா. ஏட்டையா இப்ப இந்த விதிய பத்தி என்ன நினைக்கிறீங்க? அத அப்புறம் நினைக்கலாம். தள்ள பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த வருது பாரு. சின்சியர் போலீஸ்காரங்க தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப தேவை. அம்மா இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா, காது உள்ளூர கேட்டுக்கிறேன். புதுசா ஒரு திருடன் உருவாகிறதே நீங்க தடுத்து நிறுத்திருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா சில கிராக்கிங்க டிரஸ் மாட்டிக்கிறாங்களே தவிர உருப்படியா ஒரு கேஸ கூட பிடிக்கிறது இல்ல. மேடம் மன்னிக்க வேண்டும், உண்மையிலேயே கேஸ் பிடித்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். சம்திங் தள்ளி ஆளை செட்டப் செய்து நடிக்க வைத்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். இதில் இவர் எந்த ரகத்தை சேர்ந்தவர் என்பதை கொஞ்சம் தனியா உள்ள அழைச்சிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா உண்மை புரிஞ்சு போயிடும். அம்மா என்னடா கோம்மா, ஸ்டாப் இட். இவ்ளோ பேசுற நீங்க, முதல்ல ஒரு கேஸ புடிச்சிட்டு வாங்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். எங்கட்டியே சவாலா? புடிச்சு காட்டுறேன். இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல, எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை. ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசிந்தா கூட பரவாயில்ல, இந்த கோணக்காலம் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க, பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம். டேய் அது என்ன வயக்காட்டுல சேத்தோட ஓட்டு மாதிரி, என்ன பண்ணாலும் அந்த கால் சரியாகாதரா? உங்ககிட்ட நான் பேசல. டேய் கோணக்காலா, என்ன மாட்டி விட்டு நீ புலகாங்கி நடையறியா? கூடிய சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் பிறக்கும்டா. அப்ப இந்த ஏட்டு சிங்கமுத்து யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன். வாழ்க ஏட்டு பரம்பரை. ஏண்டா இவ்வளவு பெரிய மெட்ராஸ்ல வாடகைக்கு ஒரு வீடு கிடைக்க மாட்டேங்கிறா? அதுதானே ஏட்டையா, இங்க பாருங்க வீடு வாடகைக்கு விட்டாங்களா, போர்டு போட்டுருக்கு, போய் கேட்டுருவோம். இல்லைங்க. ஏண்டா சிட்டில பேசுறதுன்னா வீடு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லணும். போய் தானே, அதுதான் நம்ம வாழ்க்கைய சொல்லிடுவோம். வீட்டுல யாரு? அதான் திறந்து எடுக்கல, கிணறு கூட தான் திறந்துருக்கு. குடிச்சிருவியா? வாடா. எக்ஸலன்ட். எதை சொல்ற? நான் வீட்டை சொன்னேன். ஏன் வெளியில நின்னு பாக்கும்போது தெரியலையா? உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது அம்சமா இருக்குன்னு. அதாவது இருக்க வேண்டிய இடத்துல அப்படியே இருக்கு. சாப்பிடுறதுக்கு வாய் ரொம்ப முக்கியம், அத மூடிக்கிறியா? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? குடியிருக்க வீடு வேணும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஓ கல்யாணம் ஆகி எல்லாமே ஆகி போச்சு. அப்ப உங்களுக்கு வீடு இல்ல, நான் பேச்சலருக்கு மட்டும் தான் வீடு கொடுப்பேன். வெளியே போங்க. மேடம் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, தண்ணி கிடையாத ஒரிஜினல் பேச்சலர். அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, நீ ஏன் போய் சொன்னீங்க? இந்த டிபன் பாக்ஸ் தலையன் தான் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சிட்டில வீடு தர மாட்டாங்கன்னு போய் சொல்ல சொன்னான். ராமேஷ் ராமிஷோ ராமிஷ், இடையில கட் பண்ணாதரா. ராமிஷோ ராமேஷ் எட் ராமேஷ், கைய வச்சதுக்கே இப்படியா? மேடம் வீடு ரொம்ப பெருசா இருக்கு, இதுல எந்த போர்ஷன் எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்க போறீங்க? மேல் போர்ஷன் ஏற்கனவே ஒருத்தருக்கு குடியிருக்க விட்டுட்டேன், பின்னாடி போர்ஷன் இப்பதான் ஒருத்தருக்கு விட்டுருக்கேன். ஓ கீழே மட்டும்தான் காலியா இருக்கு. கீழதான் இருக்கா? மேல இருந்தா எனக்கு வசதியா இருக்கும். யுவர் குட் நேம் பிளீஸ். மை நேம் இஸ் சந்திரிகா ராணி. ஸ்வீட் நேம். அப்ப நான் சோப் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. வாய் நீங்க தான் சந்திரிகா சோப்பாச்சே, குடிக்க போகும்போது வரும்போது நான் அப்படியே ஒரு ஒரா சோராச்சுங்க. பாருங்க நிறைய எப்படி பாக்குதுன்னு.
உங்க பேர் என்ன? யுதம். வேலா யுதம். யுதம் சார், வாடகை பத்திலாம் அப்புறமா பேசிக்கலாம். நாளைக்கு நல்ல நாள், வந்து பால் காய்ச்சிருங்க. ஐயா, நாளைக்கு பகல் டூட்டியாச்சே, அவர் வர முடியாது. நான் வந்து பால் காய்ச்சிடுறேன். குடியிருக்கு போறதானு நீ என்ன வந்து பால் காய்ச்சுவேன்? டூட்டி இருந்தா லீவ் போட்டு காய்ச்சுவேன், வேலையை ரிசைன் பண்ணிட்டு காய்ச்சுவேன். சந்து யுதம் பத்துமா? ஏம்பா என்ன மதக கடையில புகை வருது? ஏதாவது காய்ச்சிட்டு இருப்பாங்க சார். காய்ச்சிட்டு இருப்பானுங்களா? செமத்தியான கேஸ் மாட்டிருச்சுரா. டே கோணக்காலா, இந்த கேஸ நான் புடிச்சு என் ஏட்டு பரம்பரையவே ஒசத்தி காட்டண்டா. ராஸ்கல் பட்ட பகல்ல பப்ளிக்ல உட்கார்ந்து காய்ச்சிட்டு இருக்க. நடரா ஸ்டேஷன். ஐயா, நான் ஒரு பாவமா அறியாதவங்க. என் வயத்து பொழப்புக்காக பேசுனா நெஞ்சு கட்டி முடிச்சு போடுவேன். அவர வேட்டிய அது மரியாதை இல்லைங்க. மரியாதை பத்தி எனக்கு தெரியும். உள்ள டிரவுசர் போட்டுக்கலாம். அவரே அவரா? இதான் டிரவுசரா? துவச்சு எத்தனை வருஷம் ஆகுது, நாத்தம் தாங்க முடியலையடா. தூக்கடா இந்த நெருப்பு. அப்படியே விட்டுட்டு வர்றீங்க. இது ஒரு கிராமத்துல பத்தி, நாலு கிராமம் சேர்ந்தெரிஞ்சா ஃபயர் சர்வீஸ் வந்தா கவர்மெண்ட் எவ்வளவு லாஸ். மண்ணை போட்டு அனுப்பிச்சுங்க. அண்ணடா தூக்கடா, தூக்கு. இனி இதை வேற நான் எடுத்து கொடுக்கணுமா? கருமம் குடிச்சவனுக்கா புடா, தூக்கி தலையில வைடா. ப்ரமோஷன் தாண்டா எனக்கு, ப்ரமோஷன் தாண்டா. மெதுவா வரணும். டேய் தாண்ட தள்ளுடா, தள்ள வாடா. அப்படியாவது உருப்படி அவர் கேஸ புடிச்சிட்டு வரட்டும். மகனே உள்ள வந்து வாயை திறந்த உளர்ன ஒரே மிதி அழுகின வாழைப்பழம் மட்டும் வாயாகி போயிடும். பானையை கீழே போட்டாதரா, இதாண்டா எனக்கு சரியான ஆதார கண்ணா. நடரா மேடம், 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 ஸ்ட்ராங்கா தூக்கல ஒரு கேஸ் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். பரவாயில்லையே, கையும் கடவுமா பானையோட பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஆமா அப்பா. நீ எதுவும் பேசக்கூடாது, வாய முடுறா. எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். சரி, யாராவது ஒருத்தர் சொல்லுங்கயா. மதகடிக்கு கீழே பட்ட பகல்ல பானையை வச்சு காய்ச்சிட்டு இருந்தா மேடம். இந்த ஏட்டு சிங்கமுத்து வர்றான்னு தெரிஞ்சு தைரியமா காய்ச்சிட்டு இருந்தா மேடம். காய்ச்சறது தப்புன்னு உனக்கு தெரியல? காய்ச்சறதானங்க எனக்கு தொழில். காய்ச்சறது தொழில்னு மேடத்துக்கு முன்னாலே நீ சொல்ற. மேடம், இவனை உள்ள கொண்டு போய் வச்சிருந்து தாக்கு தாக்கட்டுங்களா? ஏட்டையா போய் நிறுத்துங்க. மேடம், சிலர் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருவர்களும் உண்டு, சிலர் கேஸுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவதும் உண்டு. இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்துவிடும். அப்போ நீ புடிச்சிட்டு வர கேஸ் சரியானது, நான் புடிச்சிட்டு வர கேஸ் தவறானது. என் கேஸில் நீ குற்றம் கண்டாயா? பிழை இருக்கிறது மேடம், பிழை இருக்கிறது. யோ யோ, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க. ஐய், பானை இறக்கு. இன்ஸ்பெக்டர் அம்மா, பச பதமாறதுக்குள்ள ஏட்டைய அநியாயமா என்ன இங்க கூட்டு வந்துட்டாருங்க. மைதாமாவை பச நீத்து போயிடும் போல இருக்கு. நாளைக்கு புது படம் ரிலீஸ், அதுக்குள்ள நான் எப்படிங்க போஷ் ஓட்டுறது? பசையா? மைதா மாவு பசையா? அப்ப நீ சாராயம் காய்ச்சலியா? இத புடிக்கும் போதே சொல்ல வேண்டியதுனா மொன்ன முக்கா. நீங்க எங்க என்ன வாய திறக்க விட்டீங்க? வாய திறக்கூடாம களிமண்ணாட வச்சு அடைச்சாங்க. அம்மா, நான் அப்பயே சொல்ல, இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. டேய் கோணக்காலா, அதான பாத்த உருப்படிய ஒரு கேச புடிச்சிட்டு வாங்கன்னா போய் போய் பச கேச புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு என்ன தண்டனை உங்களுக்கு தெரியுமா? எங்க காணா காணா, இன்னொரு கேஸ் பிடிக்க போறேன். தமிழ்நாடு போலீஸே பேசிக்குது. இதுக்கு இடையில சிபிஐக்கு வாங்க வாங்கன்னு டெல்லியில இருந்து ஏகப்பட்ட பிரஷர். ரொம்ப கொடுத்து வச்சு. ஆமா, அல்வா சாப்பிடுங்க. திருநெல்வேலிக்கு அல்வாவா? திருப்பதிக்கே லட்டா, பழனிக்கே பஞ்சாமிரதமா? இது வரைக்கும் நான் தான் அடுத்தவங்களுக்கு அல்வா கொடுத்துருக்கேன், எனக்கே அல்வாவா?
நான் கொஞ்சம் வித்தியாசமானவ. பார்க்கும் போதே தெரியுது. நோ அப்ஜெக்ஷன், பட் கையில வாங்கிக்க தேவைப்படுது. கைமாத்த குடுத்துட்டு அப்புறமா டூ இயர் கண்டினியூ பண்ணுங்க. ஏன்டா கைமாத்த கேக்குற நேரமாடா இது? 20 ரூபாய்க்கு ஐயா இமேஜ் ஸ்பாயில் பண்ணி. ஐயா இன்னைக்கு தான் போன் பேசுற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, இத விட கூடாது. ஹலோ 123 123 டேய் கோணகலா, இது என்ன மைக் செட்டா 123 னு டெஸ்ட் பண்ற? சோ போன் பேசிக்கிட்டு இருக்கல்ல, டோன்ட் டிஸ்டர்ப். என்னது சத்தம் வாயில வருது காதுல வர மாட்டேங்குது? எட்டி மிதிச்சுன்னா சத்தம் பின்னால வரும். போனை திருப்பி போடுறா. இது இப்படி எல்லாம் மாத்திட்டாங்களா? என்ன சாக போற நோயாளிகிட்ட பேச மாதிரி பேசிட்டு கண்டுபிடிச்சா தூக்குபாடு தொங்கிருப்பாண்டா. நீங்க அடிக்கும் போதே வந்துட்டேன். உண்மைதான். ஏண்டா இது என்ன? ஆனா கிழவன் நல்ல வாட்ட சாட்டமா தான்டா படுத்திருக்கான். எந்த நாயா? ஐயோ, ஆளாளுக்கு ராத்திரி பகல அடிச்சு கொல்றானுங்களே. டேய் சித்தப்பா, மகனே சிங்கமுத்து. சித்தப்பா, மகனே சிங்கமுத்து. சித்தப்பா, மகனே. நம்ம போலீஸ் பரம்பரையிலேயே யாரு ஜெயிலுக்குள்ள வந்தது இல்லையே, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யாரு? சித்தப்பா, ராத்திரி ஒன்ன பாக்கதாப்பா வந்துகிட்டு இருந்தேன், புடிச்சு உள்ள போட்டா. சித்தப்பா, என் பேரை சொன்னீங்களா? சித்தப்பா, உன் பேரை சொல்றதுக்கு முன்னால வர பய வாயாலதான் பேசிக்கிட்டு இருந்தான். உன் பேரை சொன்னனோ இல்லையோ சும்மா பெரட்டி பெரட்டுன்னு பெரட்டி பின்னி எழுந்துட்டா. அம்மா செஞ்சிருப்பா கோணக்கால. என் மேல உள்ள எரிச்சலை பூரா உங்க மேல காட்டிருக்கான் சித்தப்பா. எங்க பூட்டிட்டானா? இப்ப நான் வெளியும் போக முடியாம ஒன்னால ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். உன் யாரும் இங்க வர சொன்னது? அடுத்த மாசம் எனக்கு மேரேஜ் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்துல சுட்டுக்கொள்ள பாக்குறீங்களே, உங்களை விட்டு பிரிய மனசு இல்லாம உங்களோட சேர்ந்து நாங்களும் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு இருந்தோம். இப்படி நீங்க செய்யலாமா சார்? அதுக்கு கேட்டியா இப்ப எதுக்கு வந்தீங்க சார்? இந்த போட்டோல இருக்கிறவனை பிடிக்கணும் ஆர்டர் போட்டீங்களா சார்? ஆமா, உயிரோட புடிச்சுட்டு வர்றதா குணமா கொண்டு வர்றதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்து அதை கிளியர் பண்ணிட்டு போகணும். ஒண்ணு கிளியர் பண்ண வேணா, இங்க இருந்து போங்க, நான் புடிச்சுக்கிறேன். அவரே புடிச்சுக்கறாம்பா, போங்க. சார்,
ஒரு ரிக்வெஸ்ட், அவளை உயிரோட புடிக்கிறதா கஷ்டம், குணமா கொண்டு வரதுனா எனக்கு ரொம்ப ஈஸி சார். அது எப்படி அட்டைய படுத்து கொண்டு வரீங்க? ஏதாவது சுடுகாட்டுல போய் தோணுனா பழைய இத்து போற பணம் கிடைக்காதா? அதை கொண்டு வந்து கண்டு அடையாளமா கண்டுபிடிக்க போறாரு. ஓம் பக்கத்துல இன்னைக்கு அப்புறம் அத போய் உங்களுக்கு எங்க ஹெல்ப் தேவையில்லையா? உடனே ரொம்ப மூட் அவுட் ஆயிருக்காரு. வா துப்பாக்கி வச்சிருக்காரு.